அனைவருக்கும் வணக்கம். இந்த காலகட்டத்தில் வந்து வருஷம் ரொம்ப எல்லாருக்குமே தேவைப்படுது. அதனால் இன்னைக்கு வருஷத்தோட ஒரு வித்தையை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஆனால் தப்பாக அதை யாரும் யூஸ் பண்ணாதீங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிக்காகத்தான் அந்த வருஷம் என்பதே பண்ணியிருக்காங்க. ஏனென்றால் கணவன் மனைவிக்குள்ள வரக்கூடிய பிரச்சனை அது சால்வ் பண்ணத்தான் இந்த வருஷத்தை கிளியர் பண்ணியிருக்காங்க. அதனால் அனைவரும் தப்பான வழியில் யூஸ் பண்ணாமல் நல்லதுக்காக மட்டும் பயன்படுத்துங்க. நண்பர்களோட பிரச்சனை, காதலன் காதலி பிரச்சனை சரி பண்ணலாம், ஆனால் திருமணம் முடிக்கும் என்ற நிச்சயம் இருந்தால் மட்டும் பண்ணுங்க, இல்லைன்னா சாபத்துக்கு ஆளாகிடுவீங்க. அதனால் அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. இந்த மந்திரத்தை அனைவருக்கும் ஷேர் பண்ணணும். இந்த மந்திரம் வந்து முதலில் 1008 முறை நீங்கள் சித்தி பண்ணி வச்சுக்கணும். சித்தி பண்ணுறதுக்கு முன்னாடி, இந்த மந்திரங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஸ்ரீ குருவை என்று 3 முறை சொல்ல வேண்டும். அதுக்கப்புறம்தான் 1008 முறை பிரம்ம முகூர்த்த டைமில் எந்தடிச்சு 1008 முறை சித்தி பண்ணிக்கிட்டு இந்த மந்திரத்தை வந்து 1 நாளைக்கு 108 உருவீதம் 7 நாள் இங்கே யாரை வசியம் பண்ணணுமோ அவங்களோட உருவம் மனதில் கொண்டு வந்து 1/2 கிலோ சர்க்கரை வாங்கிக்கோங்க. அந்த சர்க்கரையை பார்த்துக்கிட்டு 1 விளக்கேற்றி ஊர்வத்தி ஏற்றி படிக்கணும். இந்த சர்க்கரையை பார்த்து அப்படி 7 நாள் 108 உருவீதம் 7 நாள் படித்தால் அந்த மந்திரம் வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டு அவங்களுக்கு டீ காப்பியில் கலந்து கொடுக்கலாம். சரியா மந்திரத்தை சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்குங்க. ஓம் நமோ பகவதே காமதேவாய ஸ்ரீம் சர்வஜன பிரியாய சர்வஜன சமோகனாய ஜ்வல ஜ்வல பிரஜ்வல பிரஜ்வல ஹன ஹன வத வத சமோஹய சமோஹய சர்வஜனம் மே வசம் ஆனய ஸ்வஹா. புரிஞ்சிச்சா? ஒரு தடவை கூட சொல்கிறேன். ஓம் நமோ பகவதே காமதேவாய ஸ்ரீம் சர்வஜன பிரியாய சர்வஜன சமோகனாய ஜ்வல ஜ்வல பிரஜ்வல பிரஜ்வல ஹன ஹன வத வத தப தப சமோஹய சமோஹய சர்வஜனம் மேவசமானய ஸ்வஹா. இந்த சர்வஜனம் என்ற இடத்துல வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட பெயர் போட்டுக்கலாம், மனைவியோட மனைவி பெயர், கணவனோட பெயர், எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். சரியா அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாரும் தப்பான முறையில் யூஸ் பண்ண வேணாம், ஏன்னா சாபத்துக்கு ஆளாகிடாதீங்க. ஏன்னா கர்ம வினை இவங்களை தேடி வரும். அதனால தான் திருப்பின்னு சொல்கிறேன், எல்லோரும் பயன்பட்டு நல்ல நல்ல எண்ணத்தோடு பண்ணுங்கள். நம்பிக்கையோடு ஒருநிலை மனதை ஒருநிலைப்படுத்தி 10 தடவையாவது சுவாச உள்ளே வெளியே அப்படி விட்டு இருந்த பிறகு தான் அந்த மந்திரத்தை படிக்கணும். அப்போ தான் ரொம்ப சிறப்பாக அமையாது. சரியா? ஓகே, நன்றி, வாழ்த்துக்கள்.